இயக்குனர் ராமிடம் அலுவலக உதவியாளராக இருந்து பிறகு உதவி இயக்குனராக இணைந்தவர் மாரி செல்வராஜ். பல வருடங்கள் உதவி இயக்குனராக இருந்துவிட்டு பரியேறும் பெருமாள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். கடந்த 2018 வெளியான அந்த படம் மெகா பிளாக் ஃபஸ்டரானது. முதல் படத்திலேயே சாதிய அட்டுழியங்களை தோலுரைத்து காட்டும் தைரியமிக்க இயக்குனராக ஜொலித்தார் மாரி செல்வராஜ். இதன் காரணமாக அவருக்கு பாராட்டுகள் குவிந்தன. முதல் படத்திலேயே தான் யார் என்பதை நிரூபித்த இயக்குனர் மாரி செல்வராஜின் உழைப்பை பார்த்து வியந்து போன தனுஷ் உடனடியாக கர்ணன் படத்தில் நடித்தார். அந்த படம் வசூல் ரீதியாகவும் மிக பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படம் தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்தில் காவல்துறையினர் நடத்திய அராஜக தாக்குதலை மையமாக வைத்து உருவாக்கியிருந்தார் மாரி செல்வராஜ். அந்த படமும் மாரி செல்வராஜுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. முதல் இரண்டு படங்களின் மூலம் சமூகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய மாரி செல்வராஜ் கடைசியாக மாமன்னன் படத்தை இயக்கினார். உதயநிதி ஸ்டாலின் கடைசி படமாக அது அமைந்தது. இந்த படமும் இதுவரை யாரும் தொடாத கதைக்களத்தில் இருந்தது. முக்கியமாக எம்எல்ஏவாக இருந்தாலும் அவரை சாதிய வக்கிரவாதிகள் என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்பதை பொட்டில் அடித்து சொல்லியிருந்தார் இயக்குனர் மாரி செல்வராஜ். படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. மேலும் வடிவேலுக்கு இன்னொரு பரிமாணத்தை கொடுத்தது மாமன்னன். முதல் இரண்டு படங்கள் பெற்ற வெற்றியை விடவும் மாமன்னன் படம் பெற்ற வெற்றி பெரிது. எனவே மாரி செல்வராஜ் மீதான பலரது கவனம் பன்மடங்கு அதிகரித்தது. அடுத்தடுத்து அவர் என்ன மாதிரியான விஷயங்களை தன்னுடைய படைப்புகளில் பேசப்போகிறார் என்ற ஆவலும் பிறந்திருந்தது. அவர் இப்போது வாழைப்படத்தை இயக்கி முடித்திருக்கிறார். அந்த படம் முழுக்க முழுக்க சிறுவர்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் படம். எனவே இதிலும் வேறு ஒரு கதைக்களத்தை எதிர்பார்க்கலாம் என சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இதற்கிடையே த்ரூ விக்ரமை வைத்து அவர் ஒரு படம் இயக்க கமிட் ஆனார். ஆனால் இடையில் சில காரணங்களால் அந்த படத்தின் பணிகள் தள்ளி போயின. விரைவிலே அந்த படத்தை முடிக்கவும் திட்டம் தீட்டியுள்ளார் மாரி செல்வராஜ். இந்த படமானது கபடி வீரரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து உருவாக்கப்படுகிறது. இதற்காக த்ரூ விக்ரம் தீவிர கபடி பயிற்சி ஈடுபட்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்திற்கு பைசன் என பெயர் சூட்டியிருந்தாங்க. பைசன் படத்தை விரைவிலே முடித்துவிட்டு மாரி செல்வராஜ் அடுத்ததாக ரஜினிகாந்துக்கு ஒரு கதையை சொல்ல அவருக்கும் பிடித்து விட்டதாக கூறுகிறாங்க. கூலி படத்தை முடித்துவிட்டு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க நிறைய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்க. மேலும் நடிகர் விஜயின் தீவிர ரசிகரான மாரி செல்வராஜ் எப்படியாவது தளபதி விஜயை வைத்து ஒரு படம் பண்ணிடணும் என நினைத்து பேச்சுவார்த்தை போய் அது கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது விஜயுடன் சேர்ந்து படம் பண்ண வாய்ப்பு உள்ளதாகவும் சினிமா வட்டாரத்தில் சொல்லிட்டு வர்றாங்க. மேலும் கர்ணன் வெற்றியை தொடர்ந்து தனுஷுடன் மீண்டும் கூட்டணி வைத்து ஒரு படம் பண்ண போவதாகவும் தனுஷ் படத்தை முடித்த கையோடு கார்த்தியை வைத்து மாரி செல்வராஜ் இயக்குவார் என சினிமா வட்டாரத்தில் சொல்லிட்டு வராங்க. தமிழ் சினிமாவுக்கு தரமான படைப்புகளை கொடுத்து அதில் வெற்றியும் அடைந்து தற்போது முன்னணி இயக்குனர் வரிசையில் இருக்கும் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு அடுத்தடுத்த படைப்புகள் மேலும் அவருக்கு வெற்றியை தேடித்தர வாழ்த்துக்கள்.